எப்படி ஜிசிடி ஆஃப் டூ நம்பர்ஸ் கண்டுபிடிக்க பைத்தான்ல ப்ரோக்ராம் பண்றதுன்னு பார்க்கலாம். லெட் அஸ் சி ஹவு டு ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் 8 அண்ட் 12. ஜிசிடினா என்ன? நமக்கு தெரிஞ்சது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னா என்ன? ஒரு ஒரு வேர்டா லாஸ்ட்ல இருந்து பார்ப்போம். டிவைசர் டிவைசர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அ நம்பர் தட் டிவைட்ஸ் அனதர் நம்பர் வித் ஜீரோ ஆஸ் ரிமைண்டர். அதாவது ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால டிவைட் பண்றப்போ ரிமைண்டர் ஜீரோவா வந்துச்சு அப்படின்னா தான் வி கால் இட் அஸ் டிவைசர். ஃபார் எக்ஸாம்பிள், டிவைசர்ஸ் ஆஃப் எயிட் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா, எயிட் ஒன்னால டிவைட் பண்றப்போ ரிமைண்டர் ஜீரோ. So, 1 is a divisor of 8. 8 to 2 ala divide pannurappo reminder 0. So, 2 is a divisor of 8. 8 to 3 ala divide pannumpoodu reminder vandhu 2. So, 3 is not a divisor. 8 to 4 ala divide pannumpoodu reminder 0. So, 4 is a divisor of 8. 8 to 5 ala divide pannumpoodu reminder 3. So, 5 is not a divisor. 8 to 6 ala divide pannumpoodu reminder 2. So, 6 is not a divisor. 8 to 7 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1. சோ 7 இஸ் நாட் எ டிவைசர். 8 to 8 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. அண்ட் சோ 8 இஸ் எ டிவைசர் ஆஃப் 8. சோ இப்படி தான் டிவைசர்ஸ் எழுதுவோம். அதே மாதிரி டிவைசர்ஸ் ஆஃப் 12 ன்னு எழுதுனீங்க அப்படினு பாத்தீங்கன்னா, இட் will be 1 2 3 4 6 and 12. ஓகே, டிவைசர்னா என்னன்னு முதல்ல பார்த்தோம். அடுத்து அடுத்த வேர்டோட சேர்த்து பார்ப்போம், காமன் டிவைசர். காமன் டிவைசர்னா என்ன? நம்ம ரெண்டு நம்பருக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த 8க்கும் 12க்கும் காமன் டிவைசர் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். 1ங்கிறது காமனா இருக்கு ரெண்டுலயும், சோ 1 இஸ் எ காமன் டிவைசர். 2 காமனா இருக்கு, சோ 2 இஸ் எ காமன் டிவைசர். 4 காமனா இருக்கு, so 4 is a common divisor. So common divisors வந்து 1 2 4. நார்மலா பாத்தீங்க அப்படினா common divisor வந்து minimum என்ன வேல்யூல இருக்கும் அப்படினா, it will be 1. ஏனா எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் 1 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. so minimum divisor வந்து எப்படி இருந்தாலும் 1 இருக்கும். so GCD னு பார்த்தோம்னா minimum வந்து it will be 1. மேக்சிமம் எது வரைக்கும் போகும் ரெண்டு நம்பருக்கு ஜிசிடி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தட் இஸ் மேக்சிமம் காமன் டிவைசர் எது வரைக்கும் போகும்னா, த மினிமம் வேல்யூ ஆஃப் த டூ நம்பர்ஸ், மினிமம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 8 12ன்னு இருக்கு. இதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 8. சோ காமனா நம்ம டிவைசர் செக் பண்றப்போ 8 தாண்டி போறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அப்படி நம்ம எனி நம்பர் இஃப் வி கன்சிடர் இட் தட் இஸ் கிரேட்டர் தேன் 8 அப்படின்னா, இட் வில் நாட் பி அ டிவைசர் ஆஃப் 8. ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம், மேக்சிமம் காமன் டிவைசர்ஸ் எப்படி எங்க வரைக்கும் போகும் அப்படின்னா, மினிமம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் வரைக்கும் தான் காமன் டிவைசர்ஸ் கேன் மூவ். ஓகே, காமன் டிவைசர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஃபுல்லா நம்ம பார்ப்போம். சோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னா, as the name indicates, காமன் டிவைசர்ஸ் நம்ம போட்டதுல இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னது? சோ கிரேட்டஸ்ட் காமன் வேல்யூ என்னது? 4. சோ தி ஜிசிடி ஆஃப் 8 அண்ட் 12 இஸ் 4. ஓகே, இதை எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல கோட் பண்றதுன்னு பார்ப்போம். சோ ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு நம்பர் யூசர்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கணும். சோ இன்புட் வாங்குறது வந்து இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வாங்குவோம். இந்த இன்புட் வாங்குறப்போ நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல என்ன டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கோட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு வாங்குறப்போ என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இதுல இதை என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு கொடுக்குறேன். யூஸ்வலா இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூசர் கொடுக்கறத ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஆனா ஜிசிடி கால்குலேட் பண்றது இன்டீஜர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும். சோ இந்த கண்டென்ட்டையே நான் இன்ட் ஆஃப் குள்ள போட்டுக்கிறேன். சோ ஏன் ஒரு நம்பர் வாங்கிட்டேன், செகண்ட் நம்பர் பி ல வாங்கி வச்சுக்கிறேன். சோ
second number vaangrappo enter the second number rendu number ipo user irundhu vaangitom as we saw already minimum vandu namakku gcd edhula irukum 1 maximum inda rendu number a kum b liyum irukra minimum value avoda adu varaikkum it can be so a liyum b liyum எது சின்னது அப்படினு கால்குலேட் பண்றது மினிமம் ஆஃப் a and b கண்டுபிடிக்கிறதுக்கு இன்பில்ட்டா ஒரு ஃபங்ஷன் இருக்கு min of னு சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா மினிமம் வேல்யூ ஆஃப் a and b கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ வந்து இன் கேஸ் ரெண்டு a யும் b யும் ரெண்டு நம்பர்ஸ் ஏமே டிவைட் பண்ணுச்சு அப்படினா அதுதான் gcd நான் சொல்லிட்டு போயிரலாம் அப்படி இல்ல அப்படினா அதுக்கு முன்ன நம்பர் செக் பண்ணனும் சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 and 12 னு இருக்குனா minimum of 8 and 12 வந்து 8 so 8 வந்து 8 ஐ டிவைட் பண்ணனும் 12 ஐ டிவைட் பண்ணுமான்னு பாப்பேன் இல்ல அப்படினா 7 டிவைட் பண்ணுமான்னு பாப்பேன் இல்ல அப்படினா 6 டிவைட் பண்ணுமான்னு பார்க்கறேன் 5 டிவைட் பண்ணுமான்னு பாப்பேன் இல்ல 4 டிவைட் பண்ணோம் அப்படினா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் ரிவர்ஸ் கேட்ல இப்ப ட்ரை பண்ண போறேன் அப்போ நான் ஸ்டார்ட் பண்றது வந்து minimum of the two values அதுல இருந்து எது வரைக்கும் எண் பண்ணனும் அப்படினா till 1 வரைக்கும் நான் மூவ் பண்ணனும் சோ அத for loopல போடுறேன் for i in range of minimum of the two numbers so minimum of a, b அதுல இருந்து எது வரைக்கும் நான் டிகிரிமென்ட் பண்ணி செக் பண்ணனும் 1 வரைக்கும் செக் பண்ணனும் 1 வரைக்கும் வேணும் அப்படினா நான் இங்க 0 னு இன்டிகேட் பண்ணனும் ரிவர்ஸ் கியர்ல போறனால and நமக்கு வந்து அந்த டிகிரிமென்ட் நடக்கறனால third value the range of function la vandu na minus 1 nu kudukanum okay so nama endha number la check pandromo enna check pananum a ye divide pannumbodhu remainder 0 va and b ye divide pannumbodhu remainder 0 va appadi vanduchina adhu dhaan gcd so nama appadi print pannirlam gcd is and the i value So, if a 4 than GCD in kandupidichad, kappra na 3 3 2 1 la na check panna vendi avasyam illa. Appadiye and loop vittu veliye vandiralam. Adukku dhaan na break use pandren. Ipo save pandren. Run pandren. Enter the first number 8 kudukuren. Enter the second number 12 kudukuren. GCD is 4. That's it. To encourage and support this work, do like, share and subscribe. Thank you for watching.